ஒரு அடையாளத்தில் இருக்கார். அந்த அடையாளத்தை அவர்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு எதான வேலை எங்கே தான் நடந்துச்சுனாலும் உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். அலிபாபாவோட லோகேஷ் கனகராஜ் வந்து 30 டைம்ஸ் பேக் டு பேக் போட்டு கேட்டாராம். ஒரு ஒரு வரிக்கும் ஒரு ஒரு ரெண்டு லைன் பாடிட்டு திருப்பி ஒரு லைன்ஸ் ஆர் மேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உசுர கொடுத்து அப்படி பாட போயிடுவார். நிறைய பேர் இது வந்து நீங்க வேற யாரையோ டெனோட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனக்கு இந்த கான்ட்ரவர்சி பிடிக்காதுங்க. நான் அந்த குட்டி சிவருங்கிறது வந்து தலைவர் வீட்டில் இருக்கிற காம்பவுண்ட் வாழ சொல்ல நிறைய பேர். ஆனால் அது ஏன்னா அது அவங்க இந்த லிரிக் போட்டுட்டு அப்போ உன் பேர் என்ன சூப்பர் சூப்பர் அப்போ நீ மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் சூப்பருங்கிறது யாரோட அடவு மொழியிலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வார்த்தைகள்லாம் வந்து குழந்தைங்க உச்சரிக்க முடியாத மாதிரியான ஒரு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. மாற்றி வச்சுங்க படத்து தேட்டரில் பார்க்கும்போது அது அப்படி வரும். இந்த கிரே ஷேட்ல வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. தப்பு தாளங்கள் டைம்லாம் இருந்தார் பட் அந்த கிரே ஃபீல் வந்து எனக்கு. தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். மொத்தமாக வந்து காவாலா சாங் வைப்பில் இருந்த எல்லா ரஜினி ஃபேன்ஸையும் வந்து அப்படியே தரத்தரன் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து அலப்புற வைப்பில் நிறுத்தியிருக்காங்க நம்ம ஜெயிலர் டீம். ஸோ அந்த சாங்கை ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக லிரிக் எழுதின லிரிக்ஸிஸ்ட் சூப்பர் சுப்பு அவர்கள் தான் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. ஸோ ஜெயிலர் பற்றியும் தலைவர் பற்றியும் நிறைய பேசலாம். வணக்கம் சார். தேங்க்யூ. ஓகே, சூப்பர் இன்ட்ரோ கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு நார்மலாக கேட்கறத விட பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து என்ன மாதிரி வைப்பில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? பாட்டு வந்த முதல் ஹாஃப் அன் ஹவர் தாங்க அந்த பாட்டோட இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. பட் ஆல் பீப்புள் ஆர் ஹாப்பி அப்படின்றது மட்டும் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு சூப்பர். அண்ட் தலைவர் ஹாப்பி முன்னாடியே, அதனால ஸோ ஃபஸ்ட் என்னோட மெயின் பர்பஸ் சால்வ்ட். ஜனரஞ்சகமா இருக்கணும், மக்கள் விரும்பணும் அவர் கடைசியில். அதுதான் அவரோட, அதுதான் அவரோட ஜெனரலா ஃபேன்ஸ் படம் நல்லா போடணும்னா எல்லாருக்கும் பிடிக்கணும். அவர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவர். சோ அதனால அந்த விதத்திலயும் அது ரிசல்ட் கொடுத்துருச்சுன்ட்டு கேள்விப்பட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னொன்று சொன்னார் அனிருத், லோகேஷ் கனகராஜ் வந்து 30 டைம்ஸ் பேக் டு பேக் போட்டு கேட்டாராம் பாட்டு. ஓ, நேற்று வந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்டு காமிப்பாங்களா அவங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்புறம் அப்படி பேக் டு பேக் கேட்டாராம் பாட்டை. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் அவங்க மெசேஜ் போட்டாங்க எனக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கீங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. கோஇன்சிடென்ட்லி நாங்கள் அது அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு நாங்கள் கஃபேக்கு போனோம். அந்த கஃபேல பார்த்தா விக்னேஷ் சிவன் அவங்களும் நயன்தாரா அவங்களும் ராத்திரி வந்திருந்தாங்க. அப்போ வந்து இப்போதான் நாங்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு நயன்தாரா அவங்களும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கர பாசிட்டிவ் இதை கொடுத்தாங்க. ஓகே, பாட்டு வந்து உங்களுக்கு நெல்சன் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அனிருத் சார் தான் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் போகும்போது கார்லயே உட்காந்து லிரிக் எழுதுனதா சொன்னீங்க. ஸோ வைப் வந்து எப்படி இருக்கணும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும் அப்படிலாம் உங்ககிட்ட அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு? எனக்கு வந்து போட்டு காமிச்சாங்க அந்த பாட்டை. ஸோ அதை போட்டு காமிக்கும் போது விஷுவலும் போட்டு காமிச்சாங்க எனக்கு. அது விஷுவல் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஷூட் பண்ணது மேலே அந்த மாண்டாஜ் மேலே வரதுக்கு அவர் போட்டு காமிச்சார். ஸோ அதனால அதை பார்த்ததும் ஃபுல்லாக வெறி ஏறிடுச்சு. சூப்பராக தான் அதுதான். ஸோ அதனால அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு மேலே லைக் சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க, சுச்சுவேஷனை போட்டும் காமிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கு அது மேலே மியூசிக்கை வச்சு காமிச்சாங்க எப்படி வரும்ன்ட்டு. ஸோ அதனால் ஃபுல் இதுதான். ஸோ அப்புறம் மெலட் அந்த டியூனை வந்து அப்படியே அனுப்புனாங்க. அனுப்பி நான் ஸோ வீட்டுக்கு கல்யாணம் போக வேண்டியது, எங்கள் மச்சான் ஒருத்தர் கல்யாணம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அங்கே போயிருந்தபோது மண்டபத்துக்கு வெளியே அங்கே ஆரம்பிச்சு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு எழுதிட்டேன். உங்களோட லிரிக்லேயே வந்து பட்டத்தை பறிக்க 100 பேர் இருக்காங்க அப்படிலாம் வந்து எழுதிட்டு நேற்றுலேருந்து உங்களையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு விஷயத்துக்காக. அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்களா, மீம் டெம்ப்ளேட், உங்கள் பேரை போட்டுட்டு இந்த லிரிக் போட்டுட்டு அப்போ உன் பேர் என்ன சூப்பர் சூப்பர் அப்போ நீ மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அடைமொழியே வந்து நிறைய பேர் அப்போ நீங்கள் மட்டும் ஏன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஏன் சார் பேரில் அது வச்சுருக்கீங்க ஏதாச்சும்? நான் வேறு யார் சூப்பருங்கிறதுலேருந்து நான் அதை எடுத்தேன்ட்டு சொன்னாங்கன்னா எனக்கு ஆக்சுவலி நல்லா, ஏன்னா இப்போ நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் கிட்டேருந்து எடுக்கிறாங்க. சூப்பருங்கிறது யாரோட அடவி மொழியிலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாக மேபி அதில் நிஜமாகவே அர்த்தம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்குமே வந்து புரட்சி தலைவர்
அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன தேவை வந்துச்சுன்ட்டு ஒன்று வரும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் சூப்பருங்கிறது பேருக்கு அதை விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இது வந்து நீங்கள் வேற யாரையோ டெனோட் பண்ணுறீங்க, ரொம்ப மறைமுகமாக இருக்குது அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இது எழுதும் போது நீங்கள் அப்படிலாம் நினச்சிங்களா, ஒருவேளை நம்ம இது மாதிரிலாம் லிரிக் எழுதணும் அப்படின்னா வெளியே மாதிரி ஃபேன்ஸ் பேசிப்பாங்க, இப்படி ஒரு டிபேட் கிரியேட் ஆகும் நீங்க நினைச்சீங்களா, இல்ல எதை நினைச்சு அது எழுதுறது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் எனக்கு இந்த கான்ட்ரவர்சியே பிடிக்காதுங்க. ஏன்னா கிளியரா அவர் ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்காரு, ஒரு அடையாளத்துல இருக்காரு, அந்த அடையாளத்தை நான் கொண்டாடுறேன், அவ்வளவுதான். ஒரு ஃபேனா நீங்க அந்த அடையாளத்தை அவர்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு எதான வேலை எங்கே தான் நடந்துச்சுனாலும் அதை மீறி அவர் நிற்பார். ஏன்னா எனக்கு அந்த அடையாளத்தில் அவர் தான் தெரிகிறார். எனக்கு இவர் தான் அது. என் அப்பாவை நான் அதுதான், அவ்வளோதான். என் அப்பா தான் எனக்கு அப்பா இல்லைங்களா? இன்னொருத்தரும் அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம், புரியுதுங்களா? அதுக்காக நான் என் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றேன், நீ எப்படி உன் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுன்னு என்ன கேட்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த சாங்கில் இன்னொரு லிரிக் வந்து குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் அப்படின்னு இருக்கும். என்னைக்காச்சும் நீங்கள் அந்த அந்த குட்டி செவத்துக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தது உண்டா? அவரை சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு போய் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் அந்த குட்டி செவருங்கிறது வந்து தலைவர் வீட்டில் இருக்கிற காம்பவுண்ட் வாழ சொல்ல நிறைய பேர். ஆனால் அது ஏன்னா அது அவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்குது, ஃபோட்டோலேருந்து ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் போட்டு என்ஜாய் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் சொன்ன குட்டி செவர் என்னென்னா இந்த ட்விட்டருக்குள்ளேயே அடிச்சிக்கிறது, இந்த யார் பெருசு யார் சின்னது அந்த அந்த விஷயம், இந்த பட்டம் உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா, அந்த அது அதெல்லாம் நான் குட்டி செவருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அதுக்கு மேலே அந்த குட்டி செவருலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா வெளியே பாருங்கள், நிஜ மனுஷங்க இருக்கிற ரத்தமும் சதையுமா இருக்கிற நிஜ மனுஷங்க. ஸோ இதெல்லாமே ஃபேக்காக இருக்க மாதிரி சொல்கிறீங்களா? இங்கே நடக்கிறது எல்லாமே இது வந்து குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லியிருந்தேன், இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒரு ட்வீட்டுக்கு 50 பைசா சார்ஜ் பண்ணாங்கன்னா டீடாக்ஸ் ஆகிடும், இந்த இடமே டீடாக்ஸ் ஆகிடும் ஃபுல்லாக, அத்தனை டாக்ஸிசிட்டி அவ்வளோ டாக்ஸிக் வேலை நடந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? போட சொன்னால் யாருமே நீங்கள் சொல்கிற பாதி பேர் போட மாட்டாங்க, ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது, அவங்க டைம் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்தெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எங்கால் எப்போது தாண்டிட்டார், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். குட்டி சவத்தை எட்டி பார்த்தா நிஜமான மக்கள் யாருக்கு எங்கே இருக்காங்க, வெளியே இருக்காங்க, வெளியே இருக்காங்க, அந்த கோடி பேர் யாரை கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். அவ்வளோ பாட்டில் வந்து ஃபேன் பாய் லைன்ஸாக வந்து நிறைய இருக்குது, நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு எதா பர்சனலாக இந்த வரியை இன்னும் வச்சுருக்கலாமேனு சொல்லி எழுதி வராத வரிகள் ஏதாச்சும் இருக்கா? இல்லை ஆக்சுவலி ஒரு வரி வந்து நான் லைட் ரொம்ப பாட்டில் வந்து பவர்ஃபுல்லாக எழுதாமல் விட்டதை அனிருத் வந்து ஒரு ஐடியா கொடுத்து அதுலேருந்து மெருகேற்றினது இருக்குது. ஸோ அது வந்து முதல்ல பாசத்தை காட்ட கோடி பேர்னு எழுதியிருந்தேன், அனி கரெக்டாக சொன்னார், பாட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு பவரில் வருது, ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு இதில் இந்த பாசங்கிறது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடுது அது அப்படின்னாரு. எனக்கு யோசனையாக இருந்துச்சு, பரவாயில்ல இந்த ஊர்லேருந்து தானே அப்படி இருக்குது, அப்போ தானே எல்லாம் கடுமையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து உருகிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்னது ஒரு அவர் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு உயிரை கொடுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னன்னா அப்போ நம்ம போனால் உசுரை கொடுக்குன்னு போயிடலாம், ஃபுல் ரஃப் அப்படி போகும்போது இன்னுமே கேஷுவல் தமிழில் போயிட்டு உசுரை கொடுக்க. அப்புறம் அவர் பாடி பார்த்தாரு, பார்த்து அது சூப்பர்ன்ட்டு அது மாதிரி செட் ஆச்சு. ரெக்கார்டிங் செஷன் அப்போது நீங்கள் இருந்தீங்களா, எல்லாருமே ஒர்க் பண்ணீங்களா? கோரஸ் ஐ மீன் இந்த குரூப் வாய்ஸ் க்ரௌட் வாய்ஸ் எடுத்த போது நான் இல்லை, அனிருத்தோட ஒரு ஒரு வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவரோட வச்சு ட்ராக்ஸ் எடுத்த போது நான் இருந்தேன். நடந்துச்சா? அதான் அவர் வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண பாட்டை அவரே ஜென்ரலாக அவர் கம்போஸ் பண்ணுவதே ரொம்ப ஒரு ஒரு பீஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுறாருனா அப்புறம் கண்ணை முட்டு திருப்பி அதை ஃபுல்லாக ப்ளே பண்ணி வைப் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த இடத்துல. அப்புறம் அவருக்கு ஓகேவான்னு பார்த்து இது பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பாட்டில் ஒரு ஒரு லைனாக அவர் பாடுறாரு, பாடிட்டு பாடிட்டு திருப்பி வந்துல அப்படியே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாருங்க. பட் ப்ரோ ஒரு 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 ரெண்டு லைன் பாடிட்டு திருப்பி ப்ரோ தி லைன்ஸ் ஆர் மேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உசுர கொடுக்க அப்படி பாட போயிடுவார். ஸோ ஸோ அவர் என்ஜாய் அவ்வளோ என்ஜாய் பண்ணி லைக் ஒரு ஒரு நல்ல பாட்டு வருது, லைக் தலைவருக்கு ஒரு சம பாட்டு பண்ணுறோம், அவர் அந்த இதில் ரொம்ப கிளியராக இருந்தார். இதில் வந்து டைகர் கா ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது, அந்த ஹுக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா, அண்டு அதுக்கும் படத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? டைகர் அப்படின்னு இருக்கு இருக்கு. ஸோ அவர் வந்து டைகர் முத்துவேல் பாண்டியன்ட்டு, ஸோ அவர் வந்து ஒரு ஜெயிலர். ஸோ ஜெயிலில் வந்து வேறு வேறு லாங்குவேஜ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதனால் செட்டப் வந்து மேபி அந்த ஹிந்தி அந்த பேசக்கூடியவர்னால அந்த டைகர் கா ஹுக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஹுக்கும்னா கட்டளை அவர் ஆணை. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே அவர் பயங்கர அட்ராசிட்டி பண்ணுற ஒரு சரியான ஜெயிலர். ஸோ அதனால்
அதுக்கு அவர் இந்த நான் வச்சிருந்தா சட்டம் ஃபர்ஸ்ட் பேசுறாரு இல்லைங்களா, அதுதான் ஹுக்கும். ஸோ அந்த சட்டங்கிறது தான் அந்த கட்டளைங்கிறதும் அந்த ஆணைங்கிறதும். டைகர் கா ஹுக்கும்னா அது அர்த்தம். பழைய அலிபாபாவில் கூட அண்டா காக்கசும் அபு கா ஹுக்கும் அப்படிவாங்க, அந்த அபுவின் கட்டளைப்படி திறந்திரு சீசேம் அப்படின்வாங்க, அது அந்த மாதிரி அதோட கட்டளைப்படி. அடுத்த பாட்டு வந்து எழுதி முடிச்சிட்டீங்களா, கம்போஸ் பண்ணி முடிஞ்சிருச்சா, அது எப்படியான ஒரு பாடலை எதிர்பார்க்கலாம்? அது வந்து படத்தோட கதையை வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் நகர்த்துற பாட்டு. அதில் வந்து சில மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஆனால் பாட்டு வந்து இன்டென்ஷனலாக அது ஒரு மாஸ் பாட்டு அப்படின்ட்டு கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாட்டு கிடையாது, ஏன்னா அது கதையை சொல்லணும். இப்போ நம்மளதில் வந்து ஒரு எமோஷனை ஏற்றுறோம் நம்ம இப்போ பண்ணுறதுல, அதில் வந்து கதையை நகர்த்துறதுக்கு ரொம்ப அது அது ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாட்டு. பொதுவாகவே வந்து இது மாதிரி ஸ்டார்ஸோட பாடல்கள், முக்கியமாக சூப்பர் ஸ்டாரோட பாடல்கள் அப்படின்னு வந்தால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அதை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அதை ஒரு காலர் டியூனாக வைக்கிறது, ரிங் டோனாக வைக்கிறது, அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க சாங்கு. ஸோ இந்த பாட்டில் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெண்டு மூணு லைன்லேயே வந்து நிறைய வார்த்தைகள்லாம் வந்து குழந்தைங்க உச்சரிக்க முடியாத மாதிரியான ஒரு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. அது எப்படி அது அந்த சாங் டிமாண்ட் பண்ணுச்சா அப்படி ஒரு மாசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது? இல்லை அதை மாற்றிட்டாச்சு, மாற்றிடுச்சு. நீங்கள் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அது அப்படி வராது, பாட்டில் மட்டும்தான் அது வரும். அதுவுமே நான் வெளியே எங்கே பாடுறேனாலும் நான் அதை இல்லாமல் தான் மாற்றி தான். அண்ட் லிரிக்லேயே வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு மூணு லைனை வந்து மென்ஷன் பண்ணி பாராட்டியிருந்தாங்க. அண்ட் திஸ் போர்ஷன் சொல்லியே நிறைய பேர் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. அது என்ன லைன்னா, இது மாதிரி மூணு ஜென்ரேஷனுக்கும் வந்து ஃபிட் ஆகுறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எந்த வயசுலேருந்து அவரை பார்த்து இப்போது இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப சின்ன வயசு, ஓகே விவரம் தெரிஞ்ச ஒரு மூணு வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீகேஜி அப்படின்னு படிக்கிற டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போலேருந்து இருக்கலாம், ஏன்னா ப்ராப்ளி அப்போ தான் ஒழுங்காக பேசி ஒரு என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அப்போலேருந்தே ராஜா சின்ன ரோஜா நான் ஸோ நான் 89 நினைக்கிறேன், 85 born 88 89லேருந்து அவர் படம் பார்த்துட்ருக்கேன். இடையில வந்து அவர் அரசியலுக்கு வரா மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா ட்ராப் ஆயிடுச்சு. ஆஸ் அ இவ்வளோ பெரிய ஒரு ரஜினி ஃபேனா உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கா, இல்லை அவர் இது மாதிரி அரசியலுக்கு வரலாம்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களா வந்தால் நல்லா இருக்கும்? நான் வந்து 100% அவர் வந்திருந்தால் சூப்பராக தான் இருந்திருக்கும். ஆனால் அவரோட ஹெல்த் கண்டிஷன் ஒன்று இருக்கு, அவரோட சின்சியாரிட்டி இருக்கு எனக்கு வந்து, அதாவது அவர் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு மனுஷன், கொடுத்த வாக்கை எப்படி இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஆள், அது எல்லாமே அதில் வந்து அவருக்கு இருந்திருக்க ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா, எஸ்பெஷலி அந்த லாக்டவுன் டைமில், அது எல்லாமே அதெல்லாம் மீறி அவர் பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் எத்தனை பேர் போய் அங்கே போய் நின்று நாங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கும், அது எல்லாமே இருக்குது டைம். அது அவர் சொல்கிறதா எல்லாமே நேரம், அதில் வந்து எனக்கு டெஃபினட்டாக வந்து வருத்தம் தான். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் நான் வேறு மாதிரி எப்படி சொல்லுவேன்னா, நாம் நமக்கு லக்கு இல்லை, ஒரு நல்ல லீடர் நாம் எழுந்துட்டோம் அப்படிதான் நான் பார்ப்பேன். அது டெசிஷன் ஆகுறது, ஆனால் ஒரு நல்ல லீடர் நாம் எழுந்துட்டோம் தான். இன்னும் நான் அதை ஸ்திரமாக நம்புறேன் அந்த விஷயம். அவரோட கேரக்டர் இதில் எந்த அளவுக்கு ஃபயராக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது இது வரைக்கும் அவர் பார்த்த படங்கள்லேருந்து 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு இதில் அவருக்கு ஓப்பனிங் இருக்கும்? ஆக்சுவலி ஆக்ஷன்லாம் தாறுமாறுன்னு வந்திருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஓகே. அண்ட் அவர் வந்து ஒரு நேத்திக்கு காலையில் நெல்சன் அவங்க செய்தாங்க, அவர் வந்து லைக் அல்டிமேட் வில்லன்னா அவர் தான். இந்த படத்தில் இல்லை, பொதுவாக சொல்லியிருந்தார் அல்டிமேட் வில்லன்னா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படி. அல்டிமேட் ஹீரோ அவர் தான் வில்லனோ? எக்ஸாக்ட்லி அதான் சொன்னார், டப்புனு ஹி கேன் சேஞ்ச், ஹி கேன் பி தி அல்டிமேட் வில்லன், அல்டிமேட் ஹீரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு அதுக்கோட நடுவில் இருக்கிற ஒரு கிரே கேரக்டர் அப்படின்றது வந்து இதில் சமயம் இருக்கு. ஸோ எனக்கு அது ஐ திங்க் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ். அவருக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு, பட் அந்த கிரே ஷேட்ல வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு, தப்பு தாளங்கள் டைம்லலாம் இருந்தார். பட் அந்த கிரே ஃபீல் வந்து எனக்கு இப்போ இந்த படத்துல இருக்கும் ரொம்ப சூப்பர். திரும்ப ஒரு கிரே ஷேட் இந்த படத்துல எடுத்துருவாரு. He will not be perfect black villain. There will be moments when he is that perfect black villain. But 90% he will be traveling in that gray zone அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் உங்களோட ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தா அப்படியே கொஞ்சம் கமர்ஷியல் ஆட்ஸுக்கெலாம் வந்து சாங் வந்து எழுதியிருக்கீங்க, எப்படி இதுக்கு சாங் எழுதுனீங்க? இல்லை சின்ன வயசில் உங்களை ஏதாச்சும் பாட்டு இது மாதிரி, ஏன்னா நம்ம சினிமா பாடல்களுக்கு நிகராக வந்து நிறைய இது மாதிரி கமர்ஷியல் சாங்ஸ் ஏதாச்சும் போச்சுன்னா அதை முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம், அந்த பாட்டு நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி கமர்ஷியலுக்கு எப்படி எழுத ஆரம்பிச்சீங்க? எனக்கு கமர்ஷியலில் வந்து என்ன ஒரு ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், சினிமாவோட இதோ நம்ம என்ன நினைப்போம், ஒரு கமர்ஷியல்னால் ஒரு பொருளை விற்கிறதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க நம்ம, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிகைப்படுத்தி அது மாதிரி. அப்புறம் நான் ஓவர் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சினிமாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா சினிமாவில் தான் ஆக்சுவலி ஜாஸ்தி மிகைப்படுத்தி சொல்கிறோம். அதை நம்ம நினச்சோம்னா சினிமா ரொம்ப நேர்மையான மீடியம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அதை விட ஒரு சோப் போட்டால் கையில் கிருமி போகணும்னா ஆக்சுவலி
அதுக்கு ஒரு பாட்டு எழுதணும்னா அது ஆக்சுவலி நேர்மையாக தான் இருக்கு. ஏன்னா சோப்பு போட்டு நினைச்ச மாதிரி திரும்பி போயிடும். சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவங்களால அந்த விஷயத்துல போய் சொல்ல முடியாது. போய் சொன்னா கன்சியூமர் கோர்ட்ல அதுவும் கேஸ் போடுவாங்க. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சூப்பராக சொல்றோம், நேர்மையாக சொல்றோம், அதே வித்தியாசமாக சொல்றோம், போய் சொல்லாமல் சொல்றோம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது வந்து 40 செகண்ட்குள்ள ஒரு பெரிய கதையை சொல்றோம். ஸோ அது ஒரு நல்ல மீடியம். அதனால எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சி அதையும் செஞ்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ் எல்லாத்த விட ஒரு படி மேல டேஸ்ட்லயும் ஹெல்த்லயும் முக்கியமா குவாலிட்டிலயும். தமிழ் நம் உணர்வு மட்டுமல்ல உணவும் கூட. ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.